ஏன் இப்படிலாம் பேசுற? போடி. இப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்காங்களோ. எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு கூட கஷ்டமா இருக்கு. கழுத்து கீழே இருக்கோமா? கழுத்துலாம் வலிக்குது. இப்ப மேல பாப்போம். எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு டவுட். வீடு மாறலாம் சொல்லும் போது இங்கதான் வருவேன்னு அடம் பிடிச்சா. இப்பதான் எனக்கு புரியுது ஏன் அப்படி சொன்னாங்க. அதுவும் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப பார்த்தேன், விஷ்ணு அவளை பார்த்து ஒரு லுக் விட்டான் பாரு, அப்படியே ரொமான்டிக் லுக் விட்டான். எது அதுக்கு பேர் ரொமான்டிக் லுக்? ஆமா. டேய் என்னடா இது, லூசரா இது. எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்றாங்கன்னு தான் தோணுது. ஆஹா, சான்ஸே கிடையாது. எனக்கு அவனை 4 வருஷமா தெரியும். இதுக்கு முன்னாடி வேணா அவன் லவ் பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப லவ் பண்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அதெல்லாம் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்பா பெட்டு கட்டிக்கலாம். பெட்டா? ஆமா, நீ தான் இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கே, அப்பா பெட்டு கட்டலாம். சரி, எவ்வளவு? 50 ரூபா. டேய் தெரியுமா? ஃபேஸ்புக்ல நம்ம சீனியர் அண்ணன் ஒருத்தர் போட்டோ போட்டுருக்காரு, அவர் குழந்தை போட்டோ. டேய் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருச்சுடா. ஆமாடா, எவனை பார்த்தாலும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரா வச்சிருக்காங்கடா. ஆமா, உனக்கு ஒரு வேளை பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோ, அது யார் பேர் வைப்ப? ஏ, நமக்கு பிறந்தா பார்த்துக்கலாம்டா. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? என்ன கண்டுபிடிச்சிட்டியா? என்னோட மெத்தடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதான் எங்களுக்கு தெரியுமே. தனியாக போனால் அப்படித்தான்டா, நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பேன். எங்க கேட்குறேன், அவன் பாட்டுக்கு போகிறான். சரி, விடுவோம், கெட்டு போகல. ஏன்ட்ட ஐடியா இருக்கு. மாஸ்டர் பிளான். விஷ்ணுவோட ஸ்கூல் பண்ணிருக்கல குமார், அவன் நம்பர் என்ட இருக்கு. ஓ, ஜாகத்தை எப்படி கலக்கிறத மட்டும் பாரு. சூப்பரா பண்ணு பண்ணு. ஹலோ படிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சிட்டியா? ஓ சூப்பர். சரி, அத விடு. இது இந்த அளவு தான் எனக்கு தெரியல அவனுக்கு. இந்த நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கே ஆக மாட்டீங்க. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு.
இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிந்து தியரி. அதாவது காலம் காலமா நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் அவங்களோட எக்ஸ் லவர் அப்படி இல்லைன்னா லவரோட பேரை தான் எஃபிலியோ இல்ல ஜிமெயிலோ பாஸ்வேர்டா வச்சிருப்பாங்க. அதுக்கு குட் க்வெஸ்சன். இன்னைக்கு நம்ம சிந்து தியரி படி விஷ்ணுவோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க போறோம். என்ன பாக்குற, போய் லேப்டாப் எடுத்துருவா போ. ஆமா, இதுதான் டிஃபரண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் விஷ்ணுஸ் பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்ட் நம்ம இப்ப அதுல ஒன்னு ஒன்னா ட்ரை பண்றோம். ஏதாவது ஒன்னு ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம் விஷ்ணுவும் நம்ம மேகாவும் லவர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன? விஷ்ணு மேகா. ஏ விஷ்ணு மேகா, விஷ்ணு மேகா வரல. மேகா விஷ்ணு போடு. மேகா விஷ்ணு வரல வரல வரலையா? சரி, அவ பர்த்டே 1206 மேகா போடு. 1206 மேகா வரலையா? லவ் மேகா. லவ் மேகா. சரி, லட்டு மேகா. ஏ போடு, லவ்வர்ஸ் தானே. லட்டு, லட்டு மேகா போடு. கம்ப்யூட்டரே காரி துப்புது வரலையா? நான் எப்படி பாக்கவா? போண்டா, ஓபன் ஆச்சா இல்லையா? ஓபன் ஆச்சு. நான் சொன்னல்ல, கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன். பாத்தியா, கெத்து சிந்து நீ. டேய், லட்டு மேகானாடா வச்சிருக்கான். இல்ல, சில்க் சிமி தான வச்சிருக்கான். கேட்டே இல்ல, சில்க் ஸ்மிதா எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்ட். ஐடியா குடுக்குற மண்டை ஆளை. இது வேஸ்ட் மச்சான், இது பேச்ச போய் கேட்டுட்டு இருக்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? நம்ம சிந்துவும் மேகாவும் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு நேஷனல் ஹைவேல டூர்னு போறாங்க. அப்ப ஆப்போசிட்ல இருந்து ஒண்ணு வருது. அது என்ன லாரி? அதுவும் சாதா லாரி இல்ல, நேஷனல் பெர்மிட் லாரி. அப்ப ஆறடிச்சா வருமே? பாம் பாம் னு வருது. சரி சொல்லு. அப்ப இவங்க இப்படியே போறாங்க டூர்னு, அந்த சைடு னு வருதா அப்படியே பண்ணி விஷ்ணு கிட்ட, மச்சான் மேகா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்றோம். அப்பா அவன் என்ன சொல்லுவான்? இது ஏன் படம் சொல்லுவான்? கௌதமனை பார்த்தா பிச்சு புட பாத்துக்க. கதை சொல்றாங்க பாரு, கதை. அதுல தண்டு படம் இல்ல ஸ்கூட்டி, அதுல நேஷனல் லாரி, இதுலயும் நேஷனல் லாரி. எங்களுக்கு தெரியாது படம் டைட்டில் எல்லாம் முக்கியம் இல்ல, சீன் நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. அப்ப நம்ம போன் பண்றோம் உனக்கு, மச்சா மச்சா மேகா செத்து போயிட்டாடா அப்படின்னு சொல்றோம். அப்ப அவன் பதிலுக்கு என்னது, மேகா செத்துட்டாளா அப்படின்னு கமலஹாசன் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோ. அவன் இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்ல என்னது, செத்துட்டாளா? ஐயோ, அப்ப புதுசா ஒருத்தி நம்ம ரூம்மேட்டா சேர்க்கணுமா? சரி விடு, ஓனர்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னானு வச்சுக்கோ. அவளை லவ் பண்ணலன்னு அர்த்தம். இப்ப இவன் லவ் பண்றானா இல்லையானு இப்படி கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ. வேற இன்னொரு ஐடியா இருக்கு. என்னடா இன்னொரு படம்? நீ ஐடியா ஞாபகம் வரணும். அது வந்து ஷாருக் வாடா. டேய் ஷாருக் கான் படம் போடா போ. எங்க ஸ்கெட்ச கொடுங்க. அதே உண்டா? இப்ப நம்ம கற்காலத்துக்கு போக போறோம். அதாவது நம்ம பள்ளி பருவம், நம்ம சின்ன பிள்ளைல பொத்திக்கிட்டு பண்றா. என்ன பொங்குற? நான் ஜெயிச்சிருவேன்னு பொறாமையில பொங்குறேன். சரி எழுது. இப்ப நம்ம சின்ன வயசுக்கு போய் இந்த விளையாட்ட திருப்பி விளையாட போறோம். அதுதான் பிளேம்ஸ். பிளேம்ஸ் எந்த ஐடியா வேணாலும் தோக்கலாம், ஆனால் இந்த ஐடியா தோற்கவே தோற்காது. எவர் கிரீன் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. இப்போ விஷ்ணுக்கும் மேகாவுக்கும் நம்ம பிளேம் போட்டு பார்ப்போம். விஷ்ணு இங்க ஒரு ஹச்சு, இங்க ஒரு ஹச்சு, கழிச்சிட்டோம். இப்ப என்ன இருக்கு? எண்ணியோ இங்க ஏதாவது இருக்கா? இல்ல. இப்ப வந்து 1, 2, 3, 4, 5, 6 கூட்டி பார்த்தால் கூட்டத்தொகை 9. அதில் நாம் மட்டமிட்டு காட்ட வேண்டும். அங்கிருந்தே அந்த பிளேம்ஸை அடிக்க வேண்டும்.
போது போய் அவனோட பேக் எடுத்துட்டு வாங்க, அதுல கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். நீ போய் எடுத்துடா, நீ போய் எடுத்துடா, ப்ரூவ் பண்ணிட்டல. எவனாவது ஒருத்தன் போங்கடா, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆப்பிளைக்கு பர் டிக்கெட் காதல் சின்னமா இருக்க, ரெண்டு பேர் டிராவல் பண்ணிருப்பாங்க, சேர்த்து வச்சிருப்பாங்க. என்னடா புயல் வந்து அடிச்சு போச்சு, ஏடா தூக்கி போட்டு வேற ஏதாவது கண் தேடு, வேற வேற உள்ள போ. ஹாய் பாய் பாய், எனக்கு அந்த பொம்மை குடியா. சரி இந்தா மாடு பொம்மை வச்சு விளையாட வயசா உனக்கு, அது என்னது குடு, எதுக்கு இல்லை விங்குற, இந்தா இதை படி. இவன் கல் நெஞ்சுக்காரன், நம்பாத படி. இதுக்குள்ள கதை வேண்ட முடிச்சிருக்கீங்க. ஏய் என்னடா அது, இவனுக்கு தெரியுமே நீ சொல்றா. இல்லடா அவனுக்கு என்ன தெரியும், அது சொல்லுடா. டேய் யாரா உடைச்சா, அது தெரியாம வந்து யாரா பண்ணி. டேய் யார் உடைச்சான்னு கேட்டேன், அது சொல்லுங்க. அது வந்து மாப்பிள்ள இல்லடா, அது வந்து கை தவறி நம்ம பிரபு வந்து தெரியாம அது கையில இருந்து. யாரா உடைச்சா, அது மேகதானா தெரியாம உடைச்சிட்டா. மேம், எஸ், விஷ்ணுன்ற அவர் கொடுத்தாருங்க மேம், வச்சுட்டு போங்க. யாராவ மச்சா, புதுசாக ஹெச்ஆர்ல சேர்ந்துருக்கடா.
மழை பெழும் முதல் துளி மரம் எழும் முதல் தடி புவி பெழும் முதல் ஒளி அவள் கவி எழும் முதல் கணம் அவள் அவள் காதல் தானி தடி அவள் நிலவே அவள் வாழ்வும் தானி இது வரைக்கும் எப்படின்னு தெரில, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் நான் கூட இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? சுத்தப்பிட்டியடா. கூட்டின்